சென்னையில் உள்ள பெரும்பாலான மேம்பாலங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் அதற்கு மாற்று வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. முக்கிய சாலைகளில் உள்ள சிக்னல்கள் அனைத்திலும் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அரசு விதிகளின்படி அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லும் வாகனங்களுக்கு தனியாக பாதை ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. சென்னை நகரில் 490 சோதனை சாவடிகள் அமைத்து 10,000 போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். தேவையின்றி வெளியில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டது. இதேபோன்று குடியிருப்புகள் மற்றும் தெருக்களிலும் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டதாக சென்னை மாநகர காவல்துறையினர் தெரிவித்தனர். இப்ப இந்த மெயின் ரோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் 18 செக் போஸ்ட் அப்படின்னு சொன்னா, இது போக உள்ள வந்து பீட் பார்ட்டிஸ் வந்து போட்டிருக்கோம். அவங்க எல்லாம் டூ வீலர்ல என்ன பண்ணுவாங்க, ஏரியா ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாங்க. ஏரியாவில் வந்து சும்மா வந்து இப்போ உலாத்திட்டு அங்கங்கே போயிட்டு இருக்கவங்க எங்கேயாவது கூட்டம் கூட நின்றுட்டு இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் இமீடியட்டாக போக சொல்கிறோம். மாஸ்க் போடல அப்படின்னா, மாஸ்க் போடல அப்படின்னா அங்கேயே நிற்க வச்சு ஃபைன் போடுறோம், 200 ஃபைன் போடுறோம். அதே போல் பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இன்டீரியர் எல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் அதே போல் எங்கேயும் கூட்டம் கும்மல் எங்கே இருக்கக்கூடாது, கடையில் எதுவும் திறந்துடக்கூடாது அப்படிங்கிற வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க.